ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். படம்னே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம், என்ன படத்தை பற்றி சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம பொன்னியின் செல்வன் தாங்க, அது வந்து நம்ம எல்லாரோட கனவுன்னு சொல்லலாம். அந்த படத்துக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணேன். நீங்களும் என்ன மாதிரி தான் வெயிட் பண்ணியிருப்பீங்க? சில பேர்லாம் படத்தை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நான் ஒரு பெஸ்ட் அட்வைஸ் கொடுக்குறேன், அந்த படத்தை பார்க்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸோ இல்லை அந்த படத்தை பற்றிய நாவல் புக்கு அந்த மாதிரி படிங்க. அப்போ தான் உங்களுக்கு அங்கே போனால் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்காது. எனக்கும் ஃபுல்லாலாம் தெரியாது, நானும் கொஞ்சம் படித்தேன். இப்போ தான் அந்த படத்தை பார்க்க போகலான்ட்டு கொஞ்சம் படித்தேன். அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். எனக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்க, அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். ஏதோ தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். பொன்னியின் செல்வன் கதை வந்து 60 வருஷ கனவாங்க. அது வந்து நிறைய டேரக்டர் டேரக்ட் பண்ணலாம், நடிக்கலாம் நிறைய பேர் ஆசைப்பட்டுருந்தாங்க, ஆனால் அது எதுவுமே நடக்கலையாங்க. நம்ம மணிரத்னம் சார் தான் அது கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து ஏதோ டேரக்ட் பண்ணியிருக்காரு. செம்மையாக வந்திருக்காங்க, வேற லெவலில் இருக்காங்க. எனக்கு பார்க்கணும் போல் நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பார்க்கணுங்க. 1950 1955 வரைக்கும் ஒரு தொடர்கதையாக ஒரு புக்காக வந்துச்சாங்க பொன்னியின் செல்வன். அது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு புக்காங்க. அதை படிக்கிறதே செம்ம வேற லெவலில் ஃபீலாக இருக்குமா, முடிஞ்சால் படித்து பாருங்கள். நானும் இப்போ தான் படித்தேன் புக்கு, இதுக்கே வாங்கிட்டு வந்து படித்து பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. வந்து கல்கி எழுதியிருக்காரு. இதில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்குங்க, 1-2 அப்படிலாம் இல்லை, 40 கேரக்டருக்கு மேலே இருக்குது. இதை வச்சு எப்படி பரம்பரை பரம்பரையாக வருதுங்க, ரொம்ப எப்படி சொல்கிறது, வேறு லெவலில் இருக்குது. இது வந்து அவங்க பரம்பரை பரம்பரையாக சோழர், சேலர், பாண்டியன் அவங்களுக்குள்ள சண்டைகள் அதெல்லாம் இருக்குது. இதை குறிப்பாக நம்ம பார்க்க போகிறது வந்து இது சோழர்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதில் வந்து 3 பேர் அனந்தம்பியாக இருக்காங்கங்க. அவங்க தாங்க நம்ம விக்ரம், அப்புறம் ஜெயம் ரவி, அப்புறமா த்ரிஷா தான் அவங்களுக்கு தங்கச்சிங்க. அண்ணன் வந்து விக்ரம், தம்பி வந்து ஜெயம் ரவி, த்ரிஷா வந்து தங்கச்சி. விக்ரம் பேர் வந்து ஆதித்த கரிகாலன், ஜெயம் ரவி பேர் வந்து அருள்மொழிவர்மர், த்ரிஷா பேர் வந்து குந்தவைங்க. இந்த படம் வந்து வேற லெவலில் இருக்காங்க. இவங்க 3 பேரும் ஒருத்தவங்க வளர்க்குறாங்கங்க. அவங்க பேர் செம்மியன்மா தேவி, செம்மியம்மா தேவி அவங்கள வளர்ப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு அடுத்தது வந்து பழுவேட்டையர்கள்னு 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து அண்ணன், ஒருத்தர் வந்து தம்பி. அண்ணன் வந்து சரத்குமார், தம்பி வந்து பார்த்திபன். சரத்குமார் வந்து கொஞ்சம் வில்லன் மாதிரி காட்டுறாங்களாட்டுக்குது, பார்த்திபனை வந்து கொஞ்சம் நல்லவராக காட்டுறாங்க. அதுக்கடுத்தது வந்து அவங்க வந்து பழுவேட்டையர்கள்னு சொன்னாலங்க, அவங்க வந்து விசுவாசமாக இருப்பாங்களாம். இவங்க வந்து சோழர்களை பாதுகாப்பாக வச்சுக்குவாங்களாம், பாதுகாப்பாங்களாம். அதனால் அவங்களுக்கு நிறைய பதவி, நிறைய ஒரு அங்கீகாரம் அப்படி கொடுத்துருக்காங்களாம். அடுத்தது வந்து வேளார் பரம்பரை, வேளார் பரம்பரை போர் சேனாதிபதியாக இருப்பாங்களாங்க. இதில் 2 பேர் அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்களாம். அவங்க வந்து சின்னவர் வந்து இறந்துருப்பாராம். அவங்க பொண்ணு வந்து வானதி. அவங்க வந்து நம்ம குந்தவை வந்து த்ரிஷா இல்லை, அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்களாங்க, கூடவே இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் இதில் வந்து மெயினான ஒரு கேரக்டர்னா ஆழ்வார்க்கடியாக நம்பி அவங்க தாங்க ரொம்ப மெயினான கேரக்டர். நம்பி அவங்கள நம்பின்னு வச்சுக்கலாம். இவங்க வந்து ரொம்ப முக்கியம், அந்த படத்தை பார்த்தா நம்மளுக்கு புரியும்னு சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். அடுத்தது வந்து விக்ரம் வந்து ஆதித்தன் இருக்காங்கல்லங்க. அவங்க வந்து அம்மா வழியோட தாத்தா மழையமான் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு நிறைய போருக்கெலாம் போவாராம், நிறைய சண்டைக்கெலாம் போவாராம், அதில் வந்து ஜெயிச்சுட்டு வருவாராம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து நம்பி வந்து ஒரு பொண்ணை வளர்க்குறாங்கங்க, அவங்க தான் நம்ம ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா வந்து ரொம்ப பேரழகியாங்க, நந்தினி அவங்க பேர், ஐஸ்வர்யா பேர் அந்த படத்தில் நந்தினி. நந்தினியை வந்து அந்த பாட்டி வளர்க்குறாங்கன்னு சொன்னாங்க 3 பேர்த்தையும். அவங்க வந்து போய் விளையாடு அப்படின்னு விடுவாங்களாம். குந்தவை வந்து த்ரிஷாவுக்கு வந்து நந்தினியை பிடிக்கவோ பிடிக்காதாம். நந்தினியும் செம்ம அழகாக இருப்பாங்களாங்க. ஆதித்த நம்ம விக்ரம் இருக்கார்ல, நந்தினியை பார்த்தோன்னே மயங்கிடுவாராம், அழகில் மயங்கிடுவாங்க அப்படி சொல்லுவாங்க. அதாவது மயங்கிடுவாங்களாம், லவ் பண்ணுவாங்களாம். ஆனால் வந்து நந்தினி வந்து விக்ரம் லவ் பண்ண மாட்டாங்களாம், வீரபாண்டியன் ஒருத்தர் லவ் பண்ணுவாங்களாம். அவங்க வந்து ஒரு காட்டில் எதுக்கோ போருக்கு போயிருப்பாங்களாம் விக்ரம். அப்போ வந்து ஒரு குடிசையில் அங்கே அந்த பாண்டியன் இருப்பாங்க நினச்சிட்டு போய் விக்ரம் பார்ப்பாங்க. அதே மாதிரி அந்த பாண்டியன் இருப்பாங்க, அப்போ வந்து கூட யார் இருப்பாங்க, நம்ம நந்தினி இருப்பாங்களாங்க. அதனால் ஆதித்தனுக்கும் வந்து அந்த இடத்துல நந்தினி சொல்ல
சொல்ல சொல்ல அவங்க பாட்டுக்கு ஒரு தலையை வெட்டிடுவாங்களாங்க. வெட்டினதுக்கப்புறம் அதை இடத்த விட்டு போயிடுவாங்களாம். ஆனால் விக்ரம் பம்பை ஏன் வெட்டணும்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம். அதனால் இந்த நந்தினி இருக்காங்கல்லங்க, அவங்க வந்து நாலு வில்லன்கிட்ட போய் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி பழி வாங்குகிறேன், நான் தான் அவன் ஆதித்தனை கொள்ளுவேன், பழி வாங்குறது என்னோடய சபதம் அப்படின்னு சொல்லிட்டு 64 வயது பெரியர் வந்து பழுவேட்டையர் அவர் தாங்க சரத்குமார், அவரை போய் இவங்க அழகை காமிச்சு மயக்கி அந்த கோட்டைக்குள்ளே போகணுன்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்குவாங்களாங்க. இவங்க அங்கே போய் இருக்கிற விக்ரம் பார்த்தோடனே ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க, நீ கூட வந்துடு அப்படின்னு சொன்னோடனே ஆனால் வரமாட்டாங்களாங்க நந்தினி. அதுக்கப்புறம் ஆதித்தன் வந்து மனசு எடுத்துட்டு போயிடுவாங்களாம் காட்டுக்குள்ளே. அந்த காட்டுக்குள்ளே போகும்போது அங்கே தாங்க நம்ம வந்தயத்தேவர் இருப்பாங்களாங்க, அதாங்க நம்ம கார்த்தி வேறு லெவலில் இருக்காங்களாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், கார்த்தியும் விக்ரமும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்களாம். இது இவ்வளோ சொல்லிட்டு இருந்தாங்க, இது வந்து கிளைமேக்ஸ் தான், நாங்கள் கதை இதுக்கு மேலே தான் இருக்குதான். அதுக்கப்புறங்க இந்த மாதிரி ஆதித்தன் அவங்க வந்து ஏதோ ஒரு சதி நடக்குது, அதனால் நம்ம அப்பா எல்லாத்தையும் அடிமையாக அங்கே வச்சுருப்பாங்களாம், அதனால் இந்த மாதிரி அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டு குந்தவிக்கு ஒரு மடல் கொடுப்பாங்களாங்க. அதை போய் வந்தயத்தேவன் வந்து அந்த குந்தவிக்கிட்ட கொடுக்கறது தாங்க அந்த கதையோட கான்செப்ட். இந்த கதை உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறையா இருக்குங்க, எல்லாமே நானே சொல்லிட்டேன். எப்படி, நீங்கள் போய் படத்தை போய் கண்டிப்பாக பாருங்கள், ரிவ்யூலாம் வேறு தாறுமாறாக சொல்கிறாங்க, கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். நானும் கண்டிப்பாக பார்க்கலான்னு தாங்க இருக்கேன். நம்மளோட கலாச்சாரம் எப்படி அந்த இடத்துக்கே போன மாதிரி இருக்காங்க, அதனால் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாரி சாரிங்க, ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன். நம்ம ஏஆர் ரகுமான் செம்மையாக பாடியிருக்காருங்க, வேற லெவல் ஹிட் சாங்.